இருக்கிறார். நீங்கள் அழாதபடிக்கு உங்கள் சத்தத்தை அடக்க வேண்டும் என்றால், நீங்கள் கண்ணீர் விடாதபடிக்கு உங்கள் கண்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால், வேதம் ஒரு சிறிய கட்டளை கொடுக்கிறது, உங்கள் கிரியைகள் நற்கிரியைகளாக இருக்கும் என்றார். கர்த்தர் பார்வையிலே உங்களுடைய கிரியைகள் நற்கிரியைகளாக காணப்படும் என்றார். உங்களுக்கு அழுகை வருகிற சூழ்நிலைகள் வந்தாலும் தேவன் உங்களை மகிழ்ச்சியாக்குவார். அல்லேலூயா. உங்கள் கண்ணீர் விடாதபடி உங்களை கண்களை காத்துக்கொள்வார். ஆனால் உங்கள் கிரியைகள், உங்களுடைய செயல்கள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமாயிருக்க வேண்டும். ஏசாயா 65 அதிகாரம் 21 வசனம் 22 வசனத்தை வாசிங்கள். ஏசாயா 65 அதிகாரம் 21 வசனம். வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள், அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் விருட்சத்தின் நாட்களை போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள், அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை, அவர்களும் அவர்களுடைய கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருப்பார்கள் என்று சொல்லி இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் வெளிப்படுத்துகிறார். விருட்சத்தின் நாட்களை போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் என்று சொல்லி உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார். நான் தெரிந்து கொண்டவர்கள் என்ன செய்வார்களாம், தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். ஒரு அல்லையா சொல்லுங்க. நெடுநாளாய் அனுபவிக்கிற கிரியை தேவனிடம் இருக்கிறது. அந்த கிரியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் கிரியைகள் நற்கிரியைகளாய் காணப்பட வேண்டும். அப்பொழுது தேவன் கண்ணீர் வருகிற சூழ்நிலையிலே உங்களை காத்துக்கொள்வார். சத்தமிட்டு அழுகிற காலங்களிலே அளவிடாமல் உங்களை மகிழ்ச்சிக்குள்ளாகுவார். அல்லேலூயா. வேதத்திலே யோவான் 14 அதிகாரம் 12 வசனத்தை சொல்கிறது, பாசிங்க. யோவான் 14:12. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவிடத்தில் போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். யாரு? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். இயேசு கிறிஸ்து என்ன கிரியைகள் செய்தார்? நன்மை செய்கிறவராய் அவர் காணப்பட்டார், விடுதலை கொடுக்கிறவராய் காணப்பட்டார், ஏழைகளுக்கு உதவராய் காணப்பட்டார், எப்பொழுதும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிற பயணத்தில் அவர் இருந்தார். இது அவருடைய கிரியைகள். நாம் அந்த கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தினோம் என்றால், நாம் அந்த கிரியைகளை வெளிப்படுத்தினோம் என்றால், உன் கண்ணீரிலே கண்ணீர் வராதபடி தேவன் உன்னை காத்துக்கொள்வார். 2017 வருஷத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆராய்ந்து பார்த்தா தெரியும், வீட்டிலே பலவீனப்பட்டு போனார்கள், என்ன செய்வதென்று தெரியாமல் இந்த சூழ்நிலையிலே தேவன் இறங்கி வந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கண்ணீர் வருவதற்கு முன்பதாகவே அவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். வாழ்க்கையில் அனுபவிக்கிறோம், பார்க்கிறோம். வாக்குத்தம் கொடுக்கிறவர் பொய்ய கொடுக்கிற தேவன் அல்ல, அவர் உண்மை உள்ளவர். இந்த வருஷத்துல என்ன நடக்கும் என்று சொல்லி அவருக்கு தெரியும். 2018 வருஷத்திலே ஜனவரிலிருந்து டிசம்பர் வரை என்ன அங்க நடக்கும், உலகத்தில் நடக்கும் என்று சொல்லி அவருக்கு தெரியும். அதற்கு ஏற்றவாறு நம்மை அவர் டான் பண்ணுவார், அதற்கு ஏற்றவாறு அவர் நம்மை கொண்டு செல்வார். நாம் அப்போ அவருடைய கரத்துக்குள்ளே இருக்கணும். எப்பொழுதும் அவர் கரத்தில் இருந்தால் தான் அவர் நம்ம வணைய முடியும், நம்முடைய பாதைகளை மாற்ற முடியும், அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும். அவர் எட்டாத தூரத்தில் நாம் இருந்து கொண்டு இருந்தோம் தான் நிச்சயமாக நம்முடைய கண்ணீர் ஆளும், நம்முடைய கண்கள் கண்ணீரை விடும். ஆனால் வேதம் சொல்லுது, கண்ணீர் விடாத வாழ்க்கை உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். கர்த்தரோடு இணைந்திருங்கள், கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு பாடல் சவர் மேத்தியும் சவரி சுமதி இந்த நாளிலே இன்னொரு என்ன 11:30 அரை மணி நேரத்தில் பிறக்க போகிறாங்க. அதனால் சபைக்கு ஒரு பாடலை பாடி
கர்த்தர் இந்த நாள் வரலும் அவருடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளுக்காய் கொடுத்த பலத்திற்காய் கர்த்தரை அவர்கள் பாடி இந்த வருஷத்துல பெரிய காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார்.